சினிமா படம் எப்படி எடுக்கிறோமோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது மிகப்பெரிய. அந்த ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறையா புதுசு புதுசாக நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படி தான் இப்போ ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போட்டியில் ஜெயிச்சா அந்த ஹீரோயினோட டேட்டிங் சொல்லலாம். டேட்டிங்னா எப்படி அப்படின் கேட்குறீங்களா? டேட்டிங்னா அப்படி 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 தான். அது என்ன படம், அது எந்த ஹீரோயின் அப்படின்றதா இன்றைக்கி செய்தி. சமீபத்தில் தமிழோட கண்டேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஹீரோயின்னா ரேஷ்மி கௌதம். ஸோ அந்த படத்துக்காக இந்த டேட்டிங் கிடையாது. இவர் வந்து தெலுங்கில் இன்னொரு படம் நடிச்சிருக்காங்க, அந்த படம் மிக விரைவில் வெளிவரப்போகுது. அந்த படத்தோட பேர் நெக்ஸ்ட் நூவு அப்படின்ற படம் வந்து வெளிவரப்போகுது. ஸோ அந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக தான் இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ரேஷ்மி வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட ரசிகர்களில் இந்த படத்தை யார் 5000 தடவை பார்க்குறாங்களோ அவங்க கூட நான் ஒன் டே ஃபுல் டே டேட்டிங் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த செய்தியை கேட்டமே தெலுங்கு சினிமா வட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு, மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா எப்படா படம் ரிலீஸ் ஆகும், 5000 தடவை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்களாம். ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தி தெரிஞ்சுக்கிற சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.